நம்ம பாடி ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்ம பாடியில் ஒவ்வொரு வேலைகளை செய்யுது. எல்லா ஆர்கன்ஸும் நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியம் தான். ஆனால் கிட்னி மட்டும் ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று இருக்குது அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு கிட்னி வச்சுருந்தாக்கா அதில் நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் கேரெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கோம், அதை பார்த்து பார்த்து நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கோம், அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம கிட்னிஸ் ஹெல்த்தியாக இருக்கும்போதே அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதில் நம்ம செய்ய தவறுற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்னியில் ஸ்டோன் சேர விடுறது. அப்படியே சில பேர் சேர விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதை சீக்கிரமாக நேச்சுரல் வழியில் சரி பண்ணுறதுக்கான வழியை மேற்கொள்ளணும். ஸோ இது வராமல் தடுக்கிறதும் வந்ததுக்கப்புறம் எப்படி போக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போவும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஃப்ளூயிடாக எதையாவது உங்கள் பாடிக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். அது தண்ணியாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் நிறைஞ்ச ஃப்ரூட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் அதிகமாக எடுக்கிறது மூலமாக உங்களோட கிட்னியில் ஸ்டோன் சேராமல் இருக்கும். அடுத்தது லெமன் ஜூஸ், உங்களை டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கோ. ஆப்பிள் சைடர் வினிகர், இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறது மூலமாக உங்கள் கிட்னிஸ் ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஃபுட்டில் இருக்கிற ஹை ஆக்சலைட்ஸை லிமிட் பண்ணுங்கள். அதே மாதிரி விட்டமின் சி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை அதிக டோசேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இது உங்களோட கிட்னிக்கு ப்ராப்ளமை ஏற்படுத்தும். வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், The Indus Valley Civilization. The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் குடுங்களா, பாத்து சொல்றேன். நீ பாத்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா?